வணக்கம், வெல்கம் டு மகிழ் ஃபுட்ஸ். டெய்லி காலையில் காஃபி டீக்கு பதிலாக ஒரு ஆரோக்கியமான ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம்னா அடிக்கிற வெயிலுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது. இன்னைக்கு வந்து நம்ம பீட்ரூட் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த பீட்ரூட் ஜூஸ் எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல ஹெச்பி லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு ஜூஸாக போட்டு குடிக்கலாம். எப்பயுமே ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதோட ஒரு விட்டமின் சி சேர்ந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுதான் அந்த அயன் கண்டென்ட்டை நம்மளுக்கு எடுத்து கொடுக்கறது விட்டமின் சி தான். அதனால இந்த நெல்லிக்காயும் நம்ம போட்டு செய்ய போகிறோம். இன்றைக்கி பீட்ரூட் ஜூஸ் போட தேவையான பொருள் பார்த்தோம்னா, பீட்ரூட் ஒரு மீடியம் சைஸ், 3, 4 வெள்ளரிக்காய், சின்னதாக இருந்தால் 4, பெருசாக இருந்தால் 2, 3 நெல்லிக்காய், மல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம். வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்படி எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் சேர்த்துடலாம். இது வந்து ஒரு 3 பேர் அளவுக்கு நான் போடுறேன். இப்போ ஒரு ஆளுக்குன்னா எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றும் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. இது டேஸ்ட்டுக்கு நான் கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறேன். இந்த அளவு இந்து உப்பு இருந்தால் சேர்த்துக்கலாம், நல்லது. ஜூஸ் அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. இதை வடிகட்டிட்டு நம்ம குடிக்கலாம். அவ்வளவுதான், அருமையான பீட்ரூட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டுல பண்ணி பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஆரோக்கியமான உணவுகளை ஷேர் பண்ணோம்னா நம்மளுக்கும் நல்லது. என்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.